தர்வேஷ் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று முனைவர் பட்டம் பெற்ற உலமாக்களை சிறப்பித்து நிறைவாக வாழ்த்துரை வழங்க இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ்த்துறை வாழ் வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறையைச் சார்ந்த அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களை அண்ணலார் அவர்களின் 99 திருநாமங்களை இசையாக்கி பாடி தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிற அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களின் அந்த பாடல் பேழையை வெளியிட்டு இங்கே சிறப்புரை ஆற்றவிருக்கிற இந்நிகழ்வில் முனைவர் பட்டத்திற்கான விருது பெற்று மௌலல மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னணி தலைவர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கிற எனது அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலமாக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலாது விழாவாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை போற்றக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே ஒருங்கிணைக்கப்பெற்று நடத்தப்பட்டு வருவதை நாம் அறிவோம். தனிப்பட்ட முறையில் தனிநபர்களுக்கான எந்த போற்றுதலையும் விரும்பாதவர் நபிகள் நாயகம் என்பதை நாம் அறிவோம். தன்னுடைய படத்தையோ தன்னுடைய உருவத்தையோ முன்னிறுத்தக்கூடாது. அதைப்போல தன்னை பற்றி பெரிதாக பேசக்கூடாது. போற்றுவதும் வணங்குவதும் இறைவனை மட்டும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான வழிகாட்டுதலை மானுடத்திற்கு வழங்கியவர் மாமனிதர் நபிகள் நாயகம். அவர் எந்த அளவுக்கு மக்களை நேசித்தார், ஒரு சிறப்பான ஆட்சி நிர்வாகத்தை வழங்கினார், அவர் ஆன்மீக தலைவராக மட்டுமில்லாமல் அரசியல் தலைவராகவும் எவ்வாறு ஒளிர்ந்தார் மிளிர்ந்தார் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய சதுதீன் பாகவி அவர்கள் இங்கே சுருக்கமாக அதை எடுத்துரைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு எவ்வாறு நடைமுறையில் இருந்தது, உலகமே வியக்கக்கூடிய வகையில் அவரால் எப்படி அதை சாதிக்க முடிந்தது என்பதை இங்கே எடுத்துரைத்தார். எல்லோருக்குமான ஒரு வழிகாட்டியாக, தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்கான ஒரு செய்தி என்று வாழ்ந்து காட்டிய ஒரு வழிகாட்டியாக விளங்கியவர்தான் நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள். அவருடைய போதனைகள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மானுடத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்குமானது. மானுடம் என்றால் மனிதநேயம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதநேயம் என்றால் மொழி, இனம், மதம், தேசம், கலாச்சாரம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்கிற ஒரு அணுகுமுறை, ஒரு புரிதல், அதுதான் மனிதநேயம். என் சாதிக்காரனுக்கு மட்டும் நான் ஆதரவாக இருப்பேன்,
என் மதத்தை சார்ந்தவனை மட்டும் நான் நேசிப்பேன், என் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவனை மட்டும் நான் சகோதரனாக கருதுவேன், மற்றவர்களை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் அல்லது பகையாக கருதுவேன் என்றால் அது மனிதநேயமில்லை. அது ஒரு குடும்பத்திற்குள்ளே நம்முடைய அப்பா அம்மாவை நேசிப்பது போல்தான் சாதி பாசமும். குடும்ப பாசம் என்பதும் சாதி பாசமும் வேறு வேறு அல்ல. குடும்ப பாசம் என்பதும் மதப்பற்று என்பதும் மதத்தில் உள்ளவர்களை மட்டும் நேசிப்பது என்கிற மதப்பாசமும் வேறு வேறு அல்ல. குடும்பத்திற்குள்ளே என் மனைவி, என் பிள்ளை, என் தந்தை, என் தாய் என்று குடும்பத்தினர் மீது நாம் காட்டுகிற பாசம் பற்று ஒரு குறுகிய வளையம் என்று நமக்கு தோன்றலாம். அதனுடைய விரிவான வளையம்தான் சாதி பாசம் என்பது. அதனுடைய இன்னொரு விரிவான வளையம்தான் மத பாசம் என்பது. ஆனால் பாசம் என்பதோ நேயம் என்பதோ இந்த வரம்புகளை கடந்து மனித குலத்தை முற்றிலும் நேசிப்பது என்பதுதான் மனித நேயம் ஆகிறது. யாராயிருந்தாலும் அவர்களை சகோதரர்களாக மதித்து அவர்களை அரவணைத்துக் கொள்வது என்பதில்தான் மனிதநேயத்தின் புள்ளி தொடங்குகிறது. மனிதநேயத்தின் புள்ளி சகோதரத்துவத்தில் தொடங்குகிறது. மனிதநேயத்தின் வலிமை சகோதரத்துவ வலிமையாகத்தான் பரிணாமம் பெறுகிறது. இந்த மனிதநேயத்தைத்தான் நம்முடைய நபிகள் நாயகம் போதித்தாரா என்றால் அதிலிருந்து இன்னும் மேலான ஒரு போதனை நபிகள் நாயகத்தின் போதனை. குடும்ப பாசத்தை கடந்து, சாதி பாசத்தை கடந்து, மத பாசத்தை கடந்து உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீது காட்டுகிற பாசத்தையும் கடந்து உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதை எப்படி சொல்லுவது? மனிதனை மனிதன் நேசிப்பதை மனிதநேயம் என்கிறோம். எல்லா உயிர்களையும் நேசிப்பதை என்னவென்று சொல்வது? எல்லா உயிர்களையும் நேசிப்பதை ஆன்மநேயம் என்று சொல்லுவோம். ஆன்மநேயம், விலங்கு நேயம் என்று சொல்ல முடியாது. மனிதனை நேசித்தால் மனிதநேயம், நாய்க்குட்டியை நேசித்தால் விலங்கு நேயம் என்று சொல்லக்கூடாது. உலகத்தில் உள்ள எறும்பாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், ஆடு மாடுகளாக இருந்தாலும், யாவற்றையும் ஒரு உயிரினமாக கருதுவது என்பதே, அந்த உயிரினத்திற்குரிய மதிப்பை தருவது என்பதே, அந்த உயிரினத்தை பகையாக கருதாமல் நினைப்பதே மனிதநேயத்தை விடவும் மேலானது. அதுதான் ஆன்மநேயம். ஆக ஆன்மம் என்றால் உயிர் இயக்கம் என்று பொருள். ஆன்மம் என்றால், ஆன்ம நேயம் என்றால் உயிர் இயக்கம் என்று பொருள். இது வந்து அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. மனிதர்களை நேசிப்பதிலேயே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. மனித நேயத்தையே நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அதையே இன்னும் நம்மால் வளர்த்தெடுக்க முடியவில்லை. அதற்கே இவ்வளவு மகான்கள் நமக்கு தேவைப்பட்டார்கள். நம்முடைய நபிகள் நாயகம் வரையில் 1.5 லட்சம் நபிமார்கள் தேவைப்பட்டார்கள் மனிதநேயத்தை போதிப்பதற்கு. அது கௌதம புத்தராக இருந்தாலும் சரி, கடைசி தூதராக நாம் நம்புகிற நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, இவர்கள் வரையில் இதுவரையில் 1,25,000 நபிமார்கள் இந்த மண்ணுலகில் தோன்றியிருக்கிறார்கள் என்றால், இவ்வளவு பேரும் இந்த மண்ணுலகில் எதை போதித்தார்கள் என்றால் மனிதநேயத்தை போதித்திருக்கிறார்கள். அப்படி 125,000 நபிமார்கள் போதித்தும் இன்னும் மனிதநேயம் மண்ணில் வளரவில்லை. மனிதர்களிடையே இன்னும் பகை, மனிதர்களிடையே இன்னும் இரத்த வெறியாட்டம், மனிதர்களிடையே இன்னும் ஏராளமான தடுப்புச் சுவர்கள், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால், கடவுள்களின் பெயரால் ஏராளமான தடுப்புச் சுவர்கள்.
பகை முரண்கள், முட்டல் மோதல்கள், குருதி சிந்தும் வகையிலான கொடூரமான வன்முறை வெறியாட்டங்கள். ஆகவே இன்னும் இன்னும் மனித நேயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை கடந்துதான் நபிகள் நாயகம் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணுலகுக்கு வழங்கிய ஆன்மநேயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ஆன்மநேயத்தை பற்றி சொல்லும்போது அடிக்கடி வள்ளலாரின் சொல்லை பேசுவதுண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார். வாடிய குழந்தையின் முகத்தை கண்டபோது வாடினேன் என்று அவர் சொல்லவில்லை. வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று சொன்னார் என்றால், அந்த பயிர் அளவுக்கு தன்னுடைய உள்ளத்தை அவர் அதற்கு நிகராக கொண்டு போய் உணர்கிறார், சுருக்கிக் கொள்கிறார். ஒரு மனிதனாக வளர்ந்து பரிணாமம் பெற்ற வள்ளலார் ஒரு பயிர், அதாவது தாவரம், அந்த தாவர நிலைக்கு தன்னை சுருக்கிக் கொண்டு, அந்த பயிருக்கு நீர் இல்லாமல் இருக்கிறதே, நீர் இல்லாத பயிர் எப்படி வாடும் என்று அவர் உணர்கிற போது அவர் உள்ளம் வாடுகிறது. ஆக அந்த பயிர் வாட்டத்தை தனது வாட்டமாக உணரக்கூடிய அந்த உணர்தல் இருக்கிறதே, அதுதான் ஆன்மநேயம். அந்த பயிரின் வாட்டத்தை தன்னுடைய வாட்டமாக, வாடும் பயிரின் நிலை என்னவாக இருக்கும் என்று தான் உணரக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை எட்டுவதுதான் ஆன்மநேயம் என்பது. மனிதநேயத்தை கடந்தது ஆன்மநேயம். அது உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கக்கூடிய அளவுக்கான பக்குவத்தை பெற்ற பண்பட்ட ஒரு மனோநிலை. அந்த நிலைக்கு, அந்த உச்சத்தை தொட்டவர் நபிகள் நாயகம். அதனால்தான் அவரால் தன்னை முன்னிறுத்தும் ஒரு சராசரி குணம் கொண்டு, அது எப்படியெல்லாம் திரிபு நிலை அடையும், பிற்காலத்தில் எப்படி அது திரிபுவாதம் பெறும், காலத்தால் பலவும் மாறிக்கொண்டே இருக்கும், கருத்துக்கள் மாறும், அடிப்படை கருத்தியல் மாறிவிடும், அதனால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால், 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் என்ன சொன்னோமோ அது முற்றிலும் மாறி போய்விடும் என்பதை உணர்ந்து, 1000 ஆண்டுகளானாலும் 10000 ஆண்டுகளானாலும் நாம் சொன்னது சரியாக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு, நுட்பமான பார்வையோடு, கூர்முனை மிகுந்த பார்வையோடு, கூர்மையான பார்வையோடு, தீர்மானகரமாக தன்னுடைய போதனைகளை மனித உலகுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். ஆகவே நபிகள் நாயகம் போற்றப்பட வேண்டியவர், ஏனென்றால் அவருடைய போதனைகளை நாம் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக. அது தனிநபர் துதி அல்ல, அவருடைய போதனைகளை உள்வாங்குவதற்கான ஒரு ஒரு பீடிகை. அது ஒரு பீடிகை, அவருடைய போதனைகளை உள்வாங்குவதற்கான ஒரு பீடிகை, அவ்வளவுதான். அவரை போற்றுவது, அவரை துதிபாடுவது என்பது அவரை கடவுளாக்குவதல்ல, அவரை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதல்ல. அவருடைய போதனைகளை உள்வாங்குவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் அதை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே உலகின் தலைசிறந்த கொள்கை எதுவாக இருக்க முடியும் என்றால் அது ஆன்ம நேயமாகத்தான் இருக்க முடியும். ஆன்ம நேயத்தை பரப்புகிற நிறுவனங்கள் வெவ்வேறு அடையாளங்களை கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் தான் மதங்களாக வளர்ச்சி அடைகின்றன. மதம் வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகம் உலகத்தில் உள்ள எல்லா இனங்களுக்கும் பொதுவானது, மதம் என்பது பின்பற்றக்கூடியவர்களுக்கானது. ஒருத்தவர் கிறித்தவம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு நிறுவனம், மதம். இஸ்லாம் என்பது ஒரு கருத்தியல், அதை நாம் மதமாக நிறுவனமயப்படுத்துகிற போது அது வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அதிலே நாம் தொப்பி அணிந்து கொள்வதோ, அல்லது இப்படித்தான் உடை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதோ, இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதோ, இத்தனை வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்பதோ, இதுவெல்லாம் நாம் நடைமுறைகளாக பின்பற்றக்கூடியவை. இது வந்து ஒரு நிறுவனத்தை சார்ந்த அடையாளங்கள், இது ஒரு நிறுவன அடையாளம். ஆனால் ஆன்மநேயம் பொதுவானது. இஸ்லாத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, கிறித்தவத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, பௌத்தத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, இந்துத்துவத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஆன்மீகம் இருக்கிறது. அப்படி என்றால் ஏன் இந்துத்துவத்தை நாம் எதிர்க்கிறோம்,
இந்து மதத்தை எதிர்க்கிறோம் என்றால் அந்த நிறுவனம் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளும் வழிமுறைகளும் மனித குலத்துக்கு எதிராக இருக்கிறது. பாகுபாடுகளை அது போதிக்கிறது. பாகுபாடுகளை வைத்தே அது மேலாதிக்கம் செய்கிறது. பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடுகளை வைத்து அது ஒடுக்குமுறையை ஏவுகிறது. அந்த ஒடுக்குமுறையின் மூலமாக சுரண்டலை தக்க வைத்துக் கொள்கிறது. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை அது நியாயப்படுத்துகிறது. அதனால்தான் அது மனித குலத்துக்கு எதிரானது என்று நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறீர்களா, நீங்கள் கிறித்தவத்தை விமர்சனம் செய்கிறீர்களா என்று சில பேர் நம் மீது பாய்ந்து புராண்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் சுய விமர்சனம் செய்ய தயாராக இல்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் அவர்களை நாம் விமர்சிப்பது இந்த பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு, வர்ணாசிரம தர்மம், மனு தர்மம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த சனாதன தர்மத்தைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். அதை உங்களின் வழிமுறைகளாக, நெறிமுறைகளாக, வழிபாட்டு முறைகளாக, வாழ்க்கை முறைகளாக, கலாச்சார முறைகளாக பின்பற்றி வருவதனால் அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு, ஒரு சமூக பிரிவினருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. எனவே அதை விமர்சிக்கிறோம். விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது. அப்படி ஒரு விமர்சனத்தை எப்படி இஸ்லாத்தின் மீது வைக்க முடியும்? இருந்தால் வைக்கட்டும். பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு இருந்தால், வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலான பாகுபாடு இருந்தால் அந்த விமர்சனங்களை வைக்கலாம். யாராலும் வைக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. வேறுபாடுகள் வேறு, பாகுபாடுகள் வேறு. டிஃபரன்சஸ் என்பது வேறு, டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு. வி ஆர் கிரிட்டிசைசிங் டிஸ்கிரிமினேஷன், நாட் எ டிஃபரன்ஸ். இஸ்லாத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும், கிறிஸ்தவத்தில் டிஃபரன்ஸ் இருக்கும். டிஸ்கிரிமினேஷன், விக்டிமைசேஷன், இது ரெண்டு தான் நம்ம எதிர்க்கிறோம். சனாதன தர்மத்தை எதிர்ப்பதற்கு அடிப்படையான இரண்டு கூறுகள், ஒன்று விக்டிமைசேஷன், அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. எதனால்? டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டு அணுகுமுறையால். ஆகவே விமர்சிக்கிறோம். இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன ஒப்பீடு செய்கிறார்கள், நீ ஏன் முஸ்லீம் மதத்தை விமர்சிக்க மாட்டேங்கிற? பிறப்பின் அடிப்படையில் இங்கே எந்த பாகுபாடும் இல்லையே, டிஸ்கிரிமினேஷன் இல்லையே, விக்டிமைசேஷன் இல்லையே. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சகோதரத்துவத்தை பேணுகிற மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை கலாச்சாரமாக இங்கே வளர்ந்திருக்கிறதே. சகோதரத்துவத்தை விட உயர்ந்த கலாச்சாரம் வேற என்ன இருக்க முடியும்? நல்ல உடை என்பதை விட, நல்ல உணவு என்பதை விட, நல்ல வழிபாட்டு முறை என்பதை விட உயர்ந்த கலாச்சாரம் சகோதரத்துவம் என்பதுதான், ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அது இந்த இஸ்லாத்தில் மேலோங்கி இருப்பதை யாராவது இல்லை என்று மறுக்க முடியுமா? இது புரிதலுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். எனவே ஆன்மீகம் மனித குலத்துக்கு பொதுவானது. அதை நாம் எங்கும் அவரவர் நம்பிக்கையை நாம் விமர்சிப்பதில்லை. ஆன்மீகத்துக்குள் கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு கூறு, ஒன் ஆஃப் த ஃபேக்டர். கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு கூறு. அந்த கடவுள் உருவம் உள்ளவரா உருவம் இல்லாதவரா என்கிற விவாதம், அது ஒரு வகையான கருத்தியல் சார்ந்த உரையாடல். உருவமும் வேண்டாம், அருவமும் வேண்டாம். அருவுருவம் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தியல் உருவானது. அந்த அருவுருவத்திற்கான அடையாளம் தான் லிங்கம். லிங்கத்தில் கண் இருக்காது, காது இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது, மனித உருவம் இருக்காது. ஆனால் அது உருவம், ஆனால் அது அருவம். ஏனென்றால் மனித உருவம் இல்லை. எனவே அந்த அருவுருவ வழிபாட்டு முறை, அப்படி ஒரு வழிபாட்டு முறையை முன்னோர்கள், ஆன்மீக கருத்தியலாளர்கள் இடைக்காலத்தில் அதை கண்டறிந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அருவமாக ஒன்றை வணங்குவது, புரிந்து கொள்வது என்பது முதிர்ச்சியின் வெளிப்பாடு. உருவமாக ஒன்றை புரிந்து கொள்வது என்பது தொடக்க நிலை. அருவமாக புரிந்து கொள்வது என்பது வளர்ச்சி நிலை. எப்படி கடவுள் இருப்பார், இப்படி இருப்பார்னு காட்டணும்.
அது தொடக்க நிலை. இப்படி இருப்பார், இப்படி புரிஞ்சுவீங்க, அது புரியாதவர்கள். கடவுள் எப்படி இருப்பார் அதை நாம் உருவமாக பார்க்க வேண்டியதில்லை, உணர முடியும் என்கிற அளவுக்கு வளர்ந்தவர்களுக்கு உருவம் தேவையில்லை. அது அருவ நிலை, அது வளர்ச்சி நிலை. கடவுள் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், ஆனால் மனித உருவில் இருக்க மாட்டார். எந்த உருவிலும் நாம் அவரை தேட வேண்டியதில்லை. கடவுள் கடவுளாக இருப்பார், அல்லாஹ் என்று அதற்கு பெயர். அதிலே ஆண் பாடும் இல்லை, பெண் பாடும் இல்லை, பொதுவாக அழைக்கிற ஒரு சொல்லாடல். ஆகவே அருவம், ஆக அருவம் என்பதை இப்போ வந்து அணு என்பது அருவம், உள்ளம் என்பது அருவம், கான்செப்ட் என்பது அருவம், கருத்தியல் ஐடியாலஜி என்பது அருவம். அந்த ஐடியாலஜியை அடையாளப்படுத்துகிற உருவம் உண்டு. சமூக நீதிக்கு அடையாளம் பெரியார். சமூக நீதி எப்படி இருக்கும் தெரியாது. பெரியார், ஓ பெரியார் பேசுகிற அரசியல் தான் சமூக நீதியா. இப்போ பெரியாரை ஒரு அடையாளப்படுத்துவது. சமத்துவம் எப்படி இருக்கும் தெரியாது. சமத்துவத்துக்கு அம்பேத்கர் அடையாளப்படுத்துவோம் புரிதலுக்காக. ஆக அருவத்தை புரிந்து கொண்டால் உருவம் தேவையில்லை. உருவம் என்பது தொடக்க நிலை, அருவம் என்பது வளர்ச்சி நிலை. இது ஆன்மீகத்தில் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்து நமக்கு சொன்னது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நிறைந்த, முதிர்ச்சி அடைந்த, முழுமையான வளர்ச்சி அடைந்த மாமனிதராக இந்த மண்ணில் மனித குலத்தை வழிநடத்துவதற்கு ஒரு மகத்தான வழிகாட்டுதல்களை, போதனைகளை வழங்கி அருளியவர்தான் நபிகள் நாயகம் அவர்கள். அந்த நபிகள் நாயகத்தின் வழியிலே நாம் மனித நேயத்தையும் அதை விட கடந்து ஆன்மநேயத்தையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உலமாக்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த உலமாக்கள் ஆலிம்களாக தங்களை ஆளாக்கி கொண்டு அதே நேரத்தில் அதில் இன்னும் கூர்மையான அளவிலே ஆய்வை மேற்கொண்டு தங்களின் ஆளுமையை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். கௌரவ டாக்டர் பட்டம் அல்ல, ஆய்வு செய்து அவற்றை அறிவியல் பூர்வமாக நிறுவி காட்டி அதன் அடிப்படையில் தேர்ச்சி பெற்று சான்றிதழை பெற்று இந்த மேடைக்கு வந்து நம்மோடு அமர்ந்து நமக்கும் சிறப்பு சேர்த்திருக்கிற முனைவர் பட்டம் பெற்ற உலமாக்கள் அனைவரையும் பாராட்டி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.